வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ இதை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் 2020 டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த வர அக்கேஷனில் வந்து என்ன மாதிரி பிளேயர்லாம் சூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ மாதிரி வந்து போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா வந்து சீரீஸ் மாதிரி ரெண்டு டீமு பற்றி ரெண்டு டீம் பற்றி அது மாதிரி வந்து ஒரு நாலு வீடியோ வந்து போடுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம் போட்டிருந்தேன், சிஎஸ்கே அண்ட் மும்பை டீம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதே மாதிரி வந்து மேலே வந்து ஐ பட்டன்லேயும் என் கார்ட்லேயும் வந்து தரேன், பார்க்காதவங்க வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ரெண்டு டீம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த டீம்னு பார்ப்போம். ஸோ அடுத்த எந்த ரெண்டு டீம் பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு கெஸ்ட் தரேன். ஒரு டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அவருக்கு வந்து இந்தியாவும் தெலுங்கு சாங் ரொம்ப பிடிக்கும். அடுத்த டீமோட கேப்டன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து கப்புக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன டீம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒன்று வந்து ஆர்சிபி, இன்னொன்று வந்து எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த ரெண்டு டீமில் இருக்க ரிலீஸ்டு பிளேயர்ஸ் யார் யார், அதே மாதிரி வர அக்கேஷனில் என்ன மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆர்சிபி எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி பார்த்திங்கன்னா வந்து போன ஐபிஎல்ல பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே ஆண்டாங்க சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்னிங் நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க, லூஸ் பண்ணாத மேட்சஸ்ஸு வின்னிங் மொமெண்ட்டோடவே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து அவங்க வந்து போயிட்டாங்க ப்ளே ஆஃபில். ஸோ என்ன தான் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருந்தாலும் ப்ளே ஆஃப்குள்ளே எப்படியோ போயிட்டாங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆஃபில் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஆர்சிபி மாதிரி வந்து ஆடிட்டாங்க. ஸோ ரொம்ப மோசமாகவே ஆடிட்டாங்க. ஈஸியாக வந்து எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணி வந்து எலிமினேட் குவாலிஃபையருக்கு டூருக்கு வந்து போயிட்டாங்களா. ஸோ ஆர்சிபி வந்து எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபி வந்து போன ஐபிஎல்ல வந்து 11 பிளேயர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து டீமை வந்து ஒரு புது டீமாக வந்து கொண்டு வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து கப்பை வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட்டோட தான் இருக்காங்க. எல்லா ஐபிஎல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மைண்டோட தான் வராங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டி கூட கப் அடிக்க முடியல. ஈ சாரா கப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டியும் வந்து அவங்களால வந்து சொல்லி ஸ்டேட்டஸ் போட முடியல பெங்களூர் ஃபேன்ஸுக்கெல்லாம். ஸோ என்னென்ன பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அருண் ஃபின்ச் போன ஐபிஎல்ல வந்து எடுத்தாங்க அக்கேஷனில், நல்லா ஆடினாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பர்ஃபாமன்ஸ் தரல ஓப்பனிங்கு. அவர் ஆஸ்திரேலியன் டீம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஆடுவார் ஆஸ்திரேலியாவுக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவர் வந்து தரல பர்ஃபாமன்ஸு. 50 கூட வந்து அடிக்கவே இல்லை, ஒரு 50 கூட போன ஐபிஎல்ல அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அரன் ஃபின்ச்சை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ் மோரிஸு, கிறிஸ் மோரிஸும் போகிற சீசனில் தான் வந்து அக்கேஷனில் எடுத்தாங்க. ஸோ நல்லா போட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து அவங்க வந்து ஒரு பிளான் தான் இருக்காங்க ஆர்சிபி. ஸோ மொத்தமாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிறிஸ் மோரிஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திவ் பட்டேல், பார்த்திவ் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 வருஷமாக வந்து ஆர்சிபிக்கு வந்து ஆடிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார். எல்லா ஃபார்மேட்டில் இருந்தோம், டொமஸ்டிக் இன்டர்நேஷனலில் இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனதால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டார் ஆர்சிபியால். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உமேஷ் யாதவ். ஸோ இவர் வந்து போன சீசன்லேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி தோக்கிறதுக்கும் இவர் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இவர் வந்து டெஸ்ட் மேட்ச் நல்லா போடுவார் பவுலிங். ஓகே, டெஸ்ட் மேட்ச்சில் குறை சொல்லலை நான், ஆனால் நீங்கள் ஓடி T20 எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட் பவுலிங்கில் வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பார். நமக்கு இல்லை, எதிர் டீம் டேர்னிங் பாயிண்ட்டாக இருப்பார். அது காரணம் வந்து நீங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெட் போர்டிங்கில் வந்து இவர் வந்து செட் ஆகாது. ஸோ அடி பிரிச்சிருவாங்க உமேஷ் யாதவை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உமேஷ் யாதவ் வந்து தூக்கிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மோயின் அலி. மோயின் அலி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சீசனாக பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு சான்ஸும் தரல, சும்மா வச்சுருந்தாங்க டீமில். ஸோ ரிலீஸ் பண்ணப்பட்டார் அவரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரூ உதானா, பவன் நெகி, சிவம் தூபே, குங்கிரித் சிங். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கூடையே சேர்ந்து ரிலீஸ் ஆகிறாங்க அந்த 11 பேர் லிஸ்ட்டில். ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஆடலை. பவன் நகி, இஸ்ரூ தானால பார்த்தீங்கன்னா வந்து சிவந்து பேலாம் வந்து ஒரு ஒரு மேட்ச் தான் ஆடினாங்க. ஸோ ஆடினாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஆர்சிபியில் வந்து அவங்க வந்து ஷைன் பண்ணல. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11 செட் ஆஃப் பிளேயர்ஸையும் வந்து மொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் டீம்ஸை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்சிபி வந்து ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸு. அப்புறம் முக்கியமாக ஆள் ஒன்று விட்டான் ஆர்சிபியில். ஸோ அது யாருன்னா வந்து டெய்ல் ஸ்டெயின். ஸோ அவரும் வந்து ரிலீஸ் ஆகிட்டார். ஸோ நம்ம ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஸ்டெயினில் வேறு லெவலில் இருப்பார். ஸ்டெயின் பேர் சொன்னாலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த
ஃபாஸ்ட் தான், ஸ்டெயின் கன்ஸ் தான் ஞாபகம் வரும் அவரோட ஸ்பெஷல் நேமு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங்கும் ஃபாஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் போன பழைய ஸ்டெயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள். பட் வந்து அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸு, நிறைய மேட்சஸ்லாம் ஆடலை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து டோட்டலாக போயிடுச்சு, ஸ்பீடும் கம்மியாயிடுச்சு அவர் போடுற ஆங்கிள்லேருந்து. ஸோ போன ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு அவர் வந்து ஷைனும் ஆகலை. ஸோ எந்த வாட்டி ஐபிஎல் ஆடினாலும் சரி அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகி வந்து பாதியிலே போயிடுறாரா. ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக ஐபிஎல் அவரால் வந்து ஆட முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வயசும் ஆனதால் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஃபார்ம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா வந்து அவரும் வந்து ஆர்சிபி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸு, சஹால், அப்புறம் இப்போ ரீசெண்டாக போன ஐபிஎல்ல ஷைன் பண்ண தேவதத் படிகல், ஸோ அவங்களாம் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 35 கோடி வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. 35.7 கோடி வந்து இவங்க வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ஹையஸ்ட்டாக வச்சுருக்காங்க கம்பேர் டு கிங்ஸ்லேண்ட் பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட வந்து இவங்க வந்து ரெண்டாவது பிளேஸாக இருக்காங்க 35.7 கோடியில். ஸோ 11 பிளேயர் ரிலீஸ் பண்ணிவிட்டு புதுசாக வந்து பிளேயர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க 2021 அக்கேஷனில். ஸோ இந்த 2021 அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 35 கோடி இவங்ககிட்ட இருக்கா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வந்து பிளேயர் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் மெயினாக, ஏன்னா பார்த்தி பிட்டலும் போயிட்டாரு, ஃப்ரிஞ்சும் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பனிங்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ஜேசன் ராய் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மேபி, ஏன்னா ஜேசன் ராய் ரிலீஸ் ஆகிட்டாரு. ஸோ ஜேசன் ராயை ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ். ஸோ மிடில் ஆர்டர் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ எண்டில் பார்ப்பாங்க, எண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபினிஷர் மாதிரி வேணும், மேக்ஸ்வெல் மாதிரி, ஒரு அலெக்ஸ் கேரி மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினிஷர் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர் செக்ஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னரில் வந்து சஹால் இருக்கார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாம்பா இருக்கார். ஸோ லெக் ஸ்பின்னர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஸ்பின்னருக்கு வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, வாஷிங்கும் இருக்கார். ஸோ ஸ்பின்னர் வந்து ப்ராப்ளம் இல்லை அவங்க சைடில். இப்போ அடுத்து வந்தீங்கன்னா தான் வந்து இது ஃபாஸ்ட் போலர்ஸ். ஃபாஸ்ட் போலர் வந்து சுத்தமாக கிடையாது ஆள் அவங்கக்கிட்ட. இப்போ ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து மெயினாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏற்கனவே இந்த டீமில் வந்து ஸ்டார்க் வந்து இருந்திருக்காரு ஆர்சிபியில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரிலீஸ் ஆகிட்டாரா. ஸோ இப்போ ஸ்டார்க்கு தான் வந்து எல்லா டீமும் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிமாண்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் லொக்கேஷனில் அதிகமாக வந்து ஏலம் எடுக்கப்படுவார்னு நினைக்கிறேன் ஸ்டார்க்கு. ஏன்னா வந்து எம்ஏயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டையும் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலர் வந்து போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே பண்ணுவாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக ஆர்சிபி பண்ணுவாங்க. ஏன்னா போன வாட்டி இருந்தார் ஆர்சிபியில் அவர் ஸ்டார்க்கு. ஆர்சிபி வந்து ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்ணு வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஆர்சிபி வந்து ஃபாஸ்ட் போலர் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த அக்கேஷனில் பார்ப்போம். ஃபிஃப்டீன் வந்து அக்கேஷன் நடக்கப்போகுது. ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் எப்படின்னு வந்து ஆர்சிபி வந்து பிளேயர்ஸை சூஸ் பண்ணி இந்த வாட்டி வந்து கப் அடிக்கிறாங்களோ இல்லையான்னு வந்து பார்ப்போம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்ல டீமாக வந்தால் இருக்கா இல்லையான்னு வந்து சொல்கிறேன் நான் அடுத்த அக்கேஷன்லாம் முடிஞ்சு என்ன டீம் செலெக்ஷனில். அடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு வரலாம். எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா வந்து போன ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் ஆனாங்க. ஏன்னா எல்லா ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு டீம் நல்லா தான் ஆடும். அதில் ஒன்று மும்பை, சென்னை. சென்னை போனோட சரியாக ஆடல, பட் சென்னையும் லிஸ்ட்டில் இருக்குது. சென்னை, மும்பை அண்ட் கொல்கட்டா அண்ட் எஸ்ஆர்ஹெச், இந்த நாலு டீம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பே ஆஃப் போகிற மாதிரி தான் வந்து எல்லா ஐபிஎல்லும் ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி போன ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் நல்லாவே ஆனாங்க, பிளே ஆஃப் வந்தாங்க, குவாலிஃபைரில் வந்து தோத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 5 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் 5 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வந்து மெயின் பிளேயர்ஸாக ரிலீஸ் பண்ணல. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி தெரியாத பேர் தெரியாத பிளேயர்ஸாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவங்களாம் மேட்ச்சே ஆடலான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக போன ஐபிஎல்லில். ஸோ ஆடலான்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை வச்சு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து பிளேயர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்காங்க, போன ஐபிஎல்லில் இருந்த பிளேயர்ஸ் அப்படியே தான் இருக்காங்க, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க எல்லாருமே. ஸோ அந்த 5 பிளேயர் யாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து பில்லி ஸ்டான்லேக், ஃபைபன் அலன், சஞ்சய் யாதவ், சந்தீப், பி சந்தீப் நாட் அந்த சந்தீப், அப்புறம் வந்து பிருத்திவிராஜ். ஸோ இவங்க 5 பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் எஸ்ஆர்ஹெச் சைட்லேருந்து. ஸோ சொன்ன மாதிரி வந்து போன ஐபிஎல்லில் வந்து இவங்களாம் வந்து ஆடவே இல்லை ஒரு மேட்ச் கூட. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இவங்ககிட்ட தான் வந்து கம்மியான அமௌண்ட் இருக்குது கம்பேர்ட் டு அதர் டீம்ஸு. உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 10.75 கோடி தான் வந்து வச்சிருக்காங்களே ரிலீஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா 5 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா 2 கோடி 2 கோடி அந்த மாதிரி ரேஞ்சு தான் எடுத்திருக்காங்களே இவங்க. ஸோ 5 பேர் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு 10 கோடி கையில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஐபிஎல்ல என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸ்பின்னர் தான் ரஷித் கன் ஒருத்தர் இருக்காரு, போலிங் பார்த்தீங்கன்னா புவி இருக்காரு, நட்ராஜன் ரிட்டைன் பண்ணப்பட்டா ஸோ நட்ராஜன் இருக்காரு, அதே மாதிரி வந்து சந்தீப் சர்மா இருக்காரு,
ஸோ பவுலிங் பரவாயில்ல, ஃபாஸ்ட் பவுலருக்கும் சரி, ஸ்பின்னரில் வந்து ரஷித்கான் இருக்காரு, நபி இருக்காரு, ஸோ அவங்க ரெண்டு பேர் ஓகே செட் ஆகிடும். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்டோ இருக்காரு, வார்னர், ஓப்பனிங் செட் ஆகிடுச்சு. மிடில் ஆர்டரை பார்த்தீங்கன்னா வந்து கேன் வில்லியம்சன் பார்த்துப்பாரு, அப்படி இல்லைனா வந்து இவர் பார்த்துப்பாரு, ஜேசன் ஹோல்டர் வந்து ஆல்ரவுண்டராக வந்து இருந்துடுவார், ஃபினிஷிங்கும் அவர் பண்ணிருவார் சூப்பராக. ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் செட் ஆஃப் டீம் தான் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டு தான், பட் மும்பையை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லு, பட் மும்பையில் வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து டாக்டிக்காக இன்டெலிஜென்ட்டாக பண்ணுற பவுலர்ஸ் வந்து இங்கே வந்து அதிகம் எஸ்ஆர்ஹெச்சில் கம்பேரிங் டு மும்பை. பவுலிங் சைடு எஸ்ஆர்ஹெச் வந்து பெஸ்ட் டீம் ஐபிஎல்லே கம்பேரிங் டு பேட்ஸ். இப்போ பேட்டிங் எடுத்திங்கன்னா வந்து மும்பை வந்து பெஸ்ட்டாக இருக்கும்போது பவுலிங் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பயங்கரமான ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்க சைட் பவுலிங் சைடு வந்து வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமான ஸ்ட்ராங். ஸோ அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களும் எடுப்பாங்க, 10 crore வச்சு யாராலுமே எடுக்க முடியாது அதிகமான பெரிய பிளேயர்ஸ்லாம். ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி வந்து மேபி வந்து எடுத்துகிட்டு சும்மா வச்சுட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஜெஸ்ஸாக வச்சு இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் வந்து ஆட விடலாம் மேபி. ஸோ அது மாதிரி அப்படி தான் இருக்கும் இந்த அக்கஸ்டன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய பிளேயர்ஸ் அவங்களும் எடுக்க முடியாது அவங்க வச்சுருக்க அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணி. ஸோ சின்ன பிளேயர்ஸ் தான் வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க இந்த ஐபிஎல்ல. ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட ரிலீஸ் பிளேயர்ஸு, இந்த வர ஐபிஎல் அக்கஸ்டனில் வந்து எப்படி வந்து பிளேயர் சூஸ் பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச், இதுதான் வந்து என்னோடய பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆர்சிபி ஃபேனாக இல்லை வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேனாக வந்து கமெண்ட்லாம் சொல்லுங்கள். ஸோ இந்த வாட்டி ஆர்சிபி வந்து அக்கஸ்டனில் நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்து இந்த ஐபிஎல் கப் அடிக்குமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்துங்க. அடுத்த ரெண்டு டீம் வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.